அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வாகை மாலை சார்பாக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் பனிரெண்டாம் வகுப்பு நூலிலிருந்து குறியீடு குறித்த ஒரு வினாவை காண இருக்கின்றோம் அதாவது குறியீடு என்றால் என்ன அப்படின்னு ஒரு வினா கேட்பாங்க கண்டிப்பாக குறியீடு அப்படின்னு சொன்னிங்கன்னா தாம் சொல்ல வந்ததை நேரடியாக சொல்லாமல் இன்னொரு இன்னொன்றை அதை வந்து குறிப்பால் தான் குறியீடு அதாவது சொல்லப்போனால் இது ஒரு புதிர் போல இன்பம் அளிக்கிறது உணர்வு அளிக்கிறது புரிதலை அளிக்கிறது மறைத்து சொல்லவும் மிகுத்துச் சொல்லவும் அழித்து சொல்லவும் இந்த குறியீடு பயன்படும் இப்போ குறிப்பாக அப்துல் ரஹ்மான் அப்படி ஒரு கவிதையை பார்த்தீங்கன்னா திட்டம் அப்படின்னு ஒரு தலைப்பில் கவிதை எழுதியிருப்பார் வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக இந்த கவிதையில் ஒரு குறியீட்டு கவிதைன்னு சொல்லலாம் அந்த குறியீடு எனும் உத்தியினுடைய அடிப்படை இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றிய பொருளுக்கும் குறியீட்டு பொருளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்கணும் சுட்டும் பொருள் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றாக இருக்க வேண்டும் இந்த தொடர்பினுடைய வாயிலாக குறியீட்டு பொருள் ஒரு நுட்பமான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் அந்த வகையில் குறியீடு என்பது ஒரு புதிய வடிவம் அன்று அதாவது சங்க இலக்கிய பாடலில் வரக்கூடிய உள்ளுரை ஓமை என்னும் இலக்கிய உத்தியையும் இன்றைக்கு குறியீடு என்று நாம் குறிப்பிடுகிறோம் உத்தி ஒன்று தான் ஆனால் சங்க காலம் தொட்டு தமிழருடைய குறியீட்டு சிந்தனை அவர்களுக்கு இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது உள்ளுரை ஓமம் அக இலக்கியங்களில் உரைக்க முடிந்தவை மறைக்க வேண்டியவை ஆகியவற்றை குறிப்பால் உணர்த்தப்பட்டது அப்போ குறியீடு என்பது அகம் புறம் என எல்லா வகை கதைகளிலும் குறிப்பாக உணர்த்தப்படும் இலக்கிய உத்திதான் குறியீடு அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நோட்டிஃபிகேஷன் பில்லி ஆன் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்